ஹாய் ஹலோ நியூரிவன், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம போன இஷ்யூ டூவோட பார்ட் ஒனில் வார் மிஷின் உயிர்காக போராடிக்கிட்டு இருப்பார் அண்ட் ஷீ ஹெல்க் கிட்டத்தட்ட செத்துருப்பாங்க. அண்ட் இது பார்ட் டூ. ஸோ இதில் வந்து அதோட கண்டினியூ ஆக போகிறது இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் இதில் சொல்ல போகிறாங்க, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அண்ட் எஸ், நான் இந்த காமிக்ஸை முடிச்சுட்டு ஜோக்கர் காமிக்ஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றத கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அண்ட் எஸ் நம்ம ஸ்டோரியில் போயிடலாம். நம்ம உலைசஸ் காட்டில் ஓடிக்கிட்டு இருக்காரு அண்ட் அவரை பின்னாடி இருந்து உலைசஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் திரும்பி பார்த்தா இன்ஹியூமன்ஸ். இந்த ஒரு தருணத்தில் தான் நம்ம உலைசஸ் இன்ஹியூமன்ஸோட ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஜாயின் பண்ணலை. ஸோ நாங்கள் உனக்கு உதவுவோம், நீ எங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதுலேருந்து தான் இந்த சூல்வா டூ, ஐ மீன் இஷ்யூ டூ பார்ட் டூவோட ஸ்டார்டிங் கிக் ஆஃப் ஆகுது. அண்ட் அயன்மேன் மேன் ஹேட்டனில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே நம்ம மைல்ஸ் மோர்கன் ஸ்பைடர்மேன் இது ரொம்ப கிரேசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நம்ம அயன்மேன், யா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஃபால்கன் தான் கேப்டன் அமெரிக்கா, ஐ மீன் அவர்கிட்ட தான் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு இருக்குது. இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா சூப்பர் நோவா, மிஸ் மார்வல், கேப்டன் அமெரிக்கா ஆல்சோ நோன் அஸ் ஃபால்கன் அண்ட் அயன்மேன், இவங்கெல்லாம் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நோவா கேட்குறாரு. எல்லாம் மேலே பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு செலஸ்டியல், அந்த செலஸ்டியல் ஒரு ஜெயின்ட் செலஸ்டியல் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் அதாவது இந்த நாலு பேர் அதை எடுத்து சண்டை போடுறாங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம மைல்ஸ் மார்கன் கேட்க அயன்மேன், நம்ம பிளானோடு ஸ்டிக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அயன்மேன் சொல்கிறாரு. அண்ட் நம்ம மிஸ் மார்வல், அது என்னதுன்னு உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா, அது ஒரு ஃப்ரீக்கி ஜெயின்ட் செலஸ்டியல், அது நம்ம உலகத்தை அழிக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம சூப்பர் நோவா, நம்ம இதை கண்டிப்பாக அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஸ்பைடர்மேன் திரும்பி பார்த்து என்னது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம அயன்மேன், நீ ஒன்றும் பயப்படாது குழந்த பையா, அவங்கெல்லாம் நம்ம டீம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா நம்ம லேடி தோர் பறந்து வராங்க அண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணி இருக்கிற மொத்த அவெஞ்சர்ஸும் வராங்க. ஐ மீன் டெட்பூல், கேப்டன் அமெரிக்கா, வார் மிஷின், ஷீ ஹல்க், கேப்டன் மார்வல், வூல்வரைன் அண்ட் லேடி தோர், மெடியூசா, இன்ஹியூமன்ஸ் எல்லாருமே வராங்க. எல்லோரும் வந்து அந்த ஜெயின்ட் செலஸ்டியல் எடுத்து சண்டை போடுறாங்க. ஹே டோனி அப்படின்னு சொல்லி நம்ம கேரல் சொல்ல, நம்ம அயன்மேன் ஹாய் கேரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம இந்த இடத்த சுற்றி இதே தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் கேட்குறாங்க. அண்ட் ஓரத்தில் லோகன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. எஸ் அது ஒரு ஓல்டு மேன் லோகன். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சார்சரஸ், மேகிக்லேருந்து டாக்டர் வூடோ, ஹெல்ஸ்ட்ராம், ஸ்கேர்லட் விச், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லோரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இது ஒரு சூப்பரான சீக்வன்ஸ் இந்த காமிக்ஸ்லேயே. அண்ட் நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேட்க மேகிக் எஸ் ரெடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஃபால் பேக் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் கத்துறாங்க. அயன்மேன், நம்மளுக்கு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், சார்சரஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மைல்ஸ் மார்கன் மேலே அந்த செலஸ்டியல் பார்த்து ஓ அப்படின்னு கேட்ட, கீழே பார்த்தா நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர்மேன் இருக்கார், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்ஸ்டாம் கத்துறாரு. அண்ட் எல்லாரும் சேர்ந்து கடைசியாக அதை அழிச்சிடுறாங்க. நம்ம வேலை செஞ்சிட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் கேட்க, ஆமாம் இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் இதெல்லாம் வேறு டைமென்ஷன்லேருந்து தான் வந்திருக்குதுங்க, நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்கிறாரு. நம்ம மெடிசா, எஸ் இது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா, ஐ மீன் ஸ்டீவ் ராஜர்ஸ், நம்ம இப்போ ஸ்ட்ரீட்டுக்கு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம், வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஸோ நம்ம அயன்மேன் வந்து எஸ் அவர் வந்து ஒரு சக்ஸஸ் நடந்துச்சுன்னா அதை நிச்சயமாக கொண்டாடுவார். ஸோ இதுக்கும் ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. ஸோ அந்த பார்ட்டி ஸ்டார்க் டவரில் தான். நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. உண்மை சொல்லுனா எனக்கு இது ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் பேசுகிறாரு. ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம அயன்மேன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஏறி நின்று, இந்த மாதிரி ஒரு வெற்றி நடக்க போதுன்னா அதுக்கு நம்ம இன்ஹியூமன்ஸ் தான் காரணம். ஸோ நம்ம இன்ஹியூமன்ஸை நிச்சயமாக பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஹியூமன்ஸை அவர் புகழ்கிறாரு. ஸோ எஸ் அண்ட் இன்ஹியூமன்ஸ், இல்லை இல்லை எங்களுக்கு அவ்வளோ புகழ்ச்சியெலாம் தேவையில்லை, நாங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அயன்மேன் சொல்கிறாரு, எஸ் நீங்கள் பெரிய விஷயந்தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து சொல்லி கரெக்டான நேரத்தில் வந்து அதை ஷட் டவுன் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் வந்து இந்த வேர்ல்டு இப்போ ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நம்ம அயன்மேன் ரோடியை பார்த்துட்டு, ஹே ரோடி, உன்னதான் நான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன், எங்கே போனேன்னு சொல்லி கேட்க, நம்ம ரோடியும் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு ஏதாவது ஒரு நியூ டெக்னாலஜி ஷூட் தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம அயன்மேன் கிண்டலுக்கு ஒரு $4 பில்லியன் இருந்ததுன்னா தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நம்ம ரோடி $4 மில்லியன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கான டிஸ்கவுண்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ் இதான் உனக்கான டிஸ்கவுண்ட், உன் டிஸ்கவுண்ட்டே $4 பில்லியன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம லேடி வாரியர்ஸ், எஸ் கேப்டன் மார்வல், மேகிக், ஷீ ஹெல்க் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து அது ரொம்ப பெரிய ஒரு இன்வென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் ஜென் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. ஒரு குழு கூட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து இன்ஹியூமன்ஸ் தான் அந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, ஸோ அவங்களுக்கு எப்படி தெரியும், இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா பெரிய முடி வச்சுருக்கேன், நம்ம பிரின்சஸ் கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எஸ் மெரிசா கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. ஸோ மெரிசா எதிர்க்க வராங்க, அவங்கள பார்த்து கேப்டன் மார்வலும் கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயம் நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் மெரிசா பார்த்து கேட்குறாங்க. அண்ட் மெரிசா இல்லை நாங்கள் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ எஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வலும் சொல்கிறாங்க. ஸோ சரி வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அண்டு வார் மிஷின் பின்னாடி இருந்துட்டு, ஆக்சுவலாக நானும் இதே கொஸ்டின் தான் கேட்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வார் மிஷினும் அயன்மேன் அதை சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன சீக்ரெட் ரெசிபிக்கான இடமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் கேட்க, வா வா நீ வெளியே வா தைரியமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் விலேசஸ், நீங்கள் தேங்க்யூ சொல்லுன்னு நினச்சிங்கன்னா இவனுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அண்ட் அயன்மேன் உங்களோட பெரிய ஃபேன்னா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும்பா, உனக்கு எப்படி அது நடக்க போகுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் மெடிசா பார்த்து பரவாயில்ல நீ அவங்ககிட்ட சொல்லு அப்படின்றாங்க. அண்ட் விலேசஸ் நீங்கள் தான் யார்ட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்ஹியூமன்ஸ் சீக்ரெட்டை வச்சுருப்போம், ஆனால் உங்ககிட்ட வைக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீ ஒரு இன்ஹியூமன், அதாவது உன்னால் ஃப்யூச்சரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் கேட்குறாங்க. எனக்கு சரியாக தெரில, நான் அதை பார்ப்பேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, ஒருவேளை நீ எனக்கு டிராயிங்காக வரைஞ்சி காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஷீஹெல் கேட்குறாங்க. அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா அது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அயன்மேன் இது ஒரு இன்னொரு ஃபீனிக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம டார்க் ஃபீனிக்ஸ், எஸ் அவங்க அங்கே வந்து நின்று நம்ம விலேசஸை, அதாவது எல்லாருக்கும் ஒரு சைக்கிக் காண்டாக்ட் ஏற்பாடு பண்ணி, இப்போ ஒரு ஃப்யூச்சர் பற்றின ஒரு இன்சிடெண்ட் விலேசஸுக்கு தோணுச்சுன்னா அது எல்லாருக்கும் உடனே தோன்ற மாதிரி ட்ரை பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதனால் அவன் எங்கே இருந்தாலும் சரி அவன் நம்மகிட்ட வந்து சொல்லணும்னு தேவையில்லை, அவன் எப்போ ஃபீல் பண்ணுறனோ அதே நேரத்தில் நம்மளும் அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணுவோம், மிச்சப்படி உன் ப்ரைவசியை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரைவசியாக எனக்கு என்ன ப்ரைவசி அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, அண்டு நீ வந்து உனக்கு அந்த ஃப்யூச்சர், உனக்கு வந்து அந்த எமோஷன்ஸ், அந்த அது வந்து உனக்கு வந்ததுன்னா நாங்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுற மாதிரி நாங்கள் இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவன் வந்து ட்ரை பண்ணுறா, பட் ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸோ இவன் வந்து ஒரு மாதிரி முழிக்கிறா, ஏன்னா அங்கே வந்து விலேசஸ் மட்டும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா டார்க் ஃபீனிக்ஸாலேயே, ஐ மீன் டார்க் ஃபீனிக்ஸில் அவள் வந்து ஜீன்கிட்ட தான், எஸ் அவளாலேயே வந்து இவனோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இது எப்படின்னு எனக்கு தெரியலை, ஏன்னா என்னால் உன் மைண்டுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியல, டெலிபத்தியோ எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் மைண்ட் என்னால் ரீட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் பண்ண சொல்ல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் கேட்குறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவன் மைண்ட் வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஸ்பைடர்மேன் மேக் புக் மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் விலேசஸ் நாங்கள் உன்னை என் டீமில் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லி அயன்மேன் கேட்குறான். ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அயன்மேன் என்ன சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட ஒரு இன்ஹியூமன்ஸ் இருக்கான் புதுசாக, அவன் மைண்ட் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் மாதிரி, அண்ட் நம்மளால் அவன் மைண்டை ரீட் பண்ண முடியாது. ஸோ இது நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நேற்று நடந்ததுக்கு இப்போதைக்கு இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. எஸ்டர்டே இட் டிடன்ட் ஒர்க், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற டோனி அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா கேட்குறாரு. ஸோ நான் ஒரு மாடலி டிபேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வந்து இது பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எனக்கு புரியல, நீ வந்து அவனால் வந்து ஃப்யூச்சரை பார்க்க முடியும், ஆனால் நம்ம ஏதாவது அதில் மாற்றினோன்னா அதில் வந்து கண்டிப்பாக மாறிடும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஃப்யூச்சரை
அவன் வந்து ஒரு பாசிபிள் ஃபியூச்சர் தான் பார்க்க முடியும், ஒரு கரெக்டான ஒரு ஃபியூச்சர் பார்க்க முடியாது. ஐ மீன் இப்போ நான் சாவ போகிறேன்னு நான் சொன்னான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா நான் சாவ மாட்டேன். ஸோ நான் சாவாமல் இருக்க அந்த ஃபியூச்சர் அவனால் பார்க்க முடியாது, நான் சாவ போகிறேன்ற ஃபியூச்சர் மட்டும்தான் அவனால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் மேன் சொல்கிறாரு. ஸோ வார் மிஷின் என்ன என்ன பாசிபிள் அப்படின்னா நீ எப்படி சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒருவேளை அதை காப்பாற்ற முடியும், ஆனால் அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. சரி உன்னோட கதையை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ உனக்கு எப்படி இந்த பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இன்ஹியூமனாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, இன்ஹியூமனாக நான் வந்து கண்டெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே அது லக்கி தானே அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் இவர் சொல்கிறது. ஸோ இவருக்கு வந்து திரும்ப அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக ஆகுது. திரும்ப அது நடக்க போகுது, நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விஷன்ஸ். எஸ் இவரை வந்து இவரோட பாடி மொத்ததும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ இவர் ஒரு ஒரு விஷனுக்கு அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் வரும், அதை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் எனக்கு இன்ஹியூமன்ஸ் பார்த்தாங்க. ஸோ அவங்க தான் அப்போ என்னை வந்து கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சி அவங்க என்னோட அவங்களோட டீமில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விலைசஸ் சொல்ல. அண்ட் அவரை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா, நம்ம கார்னாக் அவரை கூட்டிகிட்டு போய் மைண்டை எப்படி ஒரே நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அப்போது வந்து ஒரு ட்ரூ அப்போகலிப்ஸ், அதாவது இந்த உலகத்தோட ஒரு உண்மையான எண்ட், அந்த எண்டை வந்து அவர் பார்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது நடக்கலை, நான் உங்களால் தான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இன்ஹியூமன்ஸுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்கிறாரு. அண்ட் நம்ம அயன்மேன் வந்து விலைசஸை கிண்டல் பண்ணுறாரு. சரி ஓகே வேணா இப்படி வச்சுக்கலாம், திடீர்னு இந்த பையன் ஓடி வந்து கீழே விழுந்து, காய்ஸ் எனக்கு ஒரு விஷன் வந்திருக்கு, அதில் நம்ம ஹல்க்கும் அல்ட்ரானும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஸ்பைடர்மேன் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு. சந்தேகமே தேவையில்ல, நம்ம அதுக்கு முன்னாடி ஹல்க்கை தடுத்தே ஆகணும், அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் நம்ம அயன்மேனுக்கும் கேப்டன் மார்வலுக்கும் ஒரு சின்ன வாய்ஸ் சண்டை ஏற்படுது. சொன்னால் நேற்று நடந்தது நேற்றாகவே இருக்கட்டும், அது ஒரு காஸ்மிக் பிக் மான்ஸ்டர், எந்த ஒரு இதுவும் வரல. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட், இது வந்து ஈஸியாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது, வாட் இஃப் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்க. ஸோ அந்த பையன் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான்னு சொல்கிற வலைசஸ் வந்து ஒரு வேளை டேஞ்சராக இருந்தால், டேஞ்சர் டு அவர் ஃப்யூச்சராக, அதாவது நம்ம ஃப்யூச்சருக்கு ஒரு டேஞ்சராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் கேட்குறாரு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்ல ரெண்டு பேரும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா நீ தான் வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்ட்டாக இருப்ப அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் சொல்ல, கமான் கமான் கேப்டன் மார்வல் அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சொல்கிறது. என்னென்னா நான் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன், நான் யுலைசஸை நம்பலை, ஆனால் அவன் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல், நம்ம கேப்டன் மார்வல் உங்களோட சர்வீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஹியூமன்ஸ்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் இதை மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அப்புறமா டோனி ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்டிங்கோடு பார்க்குறாங்க. அண்ட் இது வந்து நியூ அட்லிட்டனில் நடக்குது, நம்மளோட அந்த உலைசஸுக்கு திரும்ப ஒரு விஷன் வருது, ஓடி போய் விழுந்து நோ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நம்ம மெடியூஸ் எழுந்துச்சு, உலைசஸ் என்னாச்சு எந்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கொஞ்சம் மூச்சு விடு, உனக்கு என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம மெடியூஸாக கேட்குறாங்க. அண்ட் நம்ம உலைசஸ் ஒரு மாதிரி நட்டிங்கி போய் உட்காந்துருக்காரு. ஸோ எல்லாருமே எழுந்து வந்துட்டாங்க, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அண்ட் நம்ம உலைசஸ் அதுக்கு சொல்கிறாரு, நான் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தேன், அந்த விஷயத்தை பார்த்தேன், அதை வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம நிச்சயமாக அல்டிமேட்ஸை கால் பண்ணி